Welcome to Part Tnpsc Academy. 6th Standard Tamil Book La EL 2 Kana Oruvarin Vinakkal Thaan Paakka Porom One Liners. Thingalai Potradum Paadalin Aasiriyar Yaar? Bharathiyar, Kasi Anandan, Bharathidasan, Ilangovadigal. Sariyana Vidai Enbadu இளங்கோவடிகள். ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் யார்? சோழமன்னன், சேரமன்னன், பாண்டியமன்னன், மகேந்திரவர்மன். ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழமன்னன் என்பது சரியான வடை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் மருதகாசியார், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள், பாரதியார். சரியான விடை இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர, பாண்டிய, சோழ, விஜயநகர. சரியான விடை சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் என்ற நூற்றாண்டை சேர்ந்தவர்? 3ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு. சரியான விடை என்பது 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தமிழின் முதல் காப்பியம் மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கொண்டலகேசி. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எது? சிலப்பதிகாரம், தேவாரம், திருக்குறள், தொல்காப்பியம். இவற்றுள் சரியான விடை என்பது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்பது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் என்று பலவாறு சிறப்பிக்கப்படுகிறது. கதிரவனின் மற்றொரு பெயர் புதன், சந்திரன், ஞாயிறு, செவ்வாய். சரியான விடை என்பது ஞாயிறு. ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கக்கூடியது சொல். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடலை பாடிய ஆசிரியர் யார்? கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன். சரியான விடை என்பது பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன், ரத்தினம், சுப்பையா, முத்தையா. சரியான விடை என்பது சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன், பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம். இரண்டுக்குமான வேறுபாடு மற்றும் இயற்பெயர் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது குழப்பும் கேள்விகள். பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன், பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? கண்ணதாசன், வாணிதாசன், பாரதியார், பாரதிதாசன். பாரதியார் தான் வந்து எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் வந்து பாரதியார். சரியான விடை பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? வாணிதாசன், பாரதிதாசன், கண்ணதாசன், பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு நூல்களை இயற்றியவர் வந்து சரியான விடை என்பது பாரதியார். காணி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாரதியார் கவிதைகள், பாஞ்சாலி சபதம், கனிச்சாறு, தமிழ்ச்சிட்டு. சரியான விடை என்பது பாரதியாரின் கவிதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது. சித்தம் என்பதன் பொருள். சித்தம் என்பது உள்ளத்தை குறிக்கக்கூடிய சொல். சரியான விடை என்பது
உள்ளம், சித்தம் உள்ளம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் ஏரி, குளம், ஆறு, கேணி. கேணி என்பது கிணறு. சரியான விடை கேணி. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள், சாளரம், வாயில், கூரை. சரியான விடை என்பது மாளிகையின் அடுக்குகள் ஆகும். கப்பல் கூளை கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? சிட்டுக்குருவி, அன்னப்பறவை, செங்கால் நாராய். செங்கால் நாராய் கப்பல் பறவை. கப்பல் கூளை கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை வந்து பறவையை நம்ம வந்து கப்பல் பறவை என்பதுதான் சரியான விடை. இது வந்து ஃப்ரைகிரேட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து. ஆங்கிலத்தில் வந்து எப்படி அழைப்பார்கள்னா ஃப்ரைகிரேட் பேர்ட். அதுதான் கப்பல் பறவை என்பது சரியான விடை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? செங்கால் நாராய், சிட்டுக்குருவி, அன்னப்பறவை, கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவையை நம்ம வந்து கப்பல் பறவை என்பது சரியான விடை. வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி, காகம், புறா, கிளி. விடை வந்து சிட்டுக்குருவி என்பது சரியான விடை. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 7 முதல் 10 ஆண்டுகளா அல்லது 10 முதல் 12 ஆண்டுகளா, இல்லை என்றால் 10 முதல் 13 ஆண்டுகளா அல்லது 12 முதல் 14 ஆண்டுகளா? சிட்டுக்குருவின் வாழ்நாள் என்பது 10 முதல் 13 ஆண்டுகள் என்பது சரியான விடை. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், ராஜகோபாலன், பாரதியார். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் என்பது சரியான விடை. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி நூலின் ஆசிரியர் யார்? சுஜாதா, சுரதா, சலீம் அலி, சுப்ரத்தினம். சரியான விடை சலீம் அலி என்பதே சரியான விடையாகும். சிட்டுக்குருவின் வீழ்ச்சி சலீம் அலி அவர்களின் புத்தகமாகும். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? சலீம் அலி, ராபர்ட் கிளைவ், பாரதியார், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த கூற்றை கூறியவர் வந்து சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி என்பது சரியான விடை. உலக சிட்டுக்குருவி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5, மார்ச் 22, மார்ச் 20, ஜூன் 21. ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுது. மார்ச் 20 வந்து நீர், வாட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் நாள்னு சொல்லுவாங்க. ஜூன் 21 தெரியல, மார்ச் 20 வந்து சிட்டுக்குருவியோட உலக சிட்டுக்குருவி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ உலக சிட்டுக்குருவி நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் வந்து மார்ச் 20 என்பதை சரியான விடை. பறவைகள் பற்றிய படிப்பு வைரலஜி, ஆர்த்தினாலஜி, கார்டியாலஜி, டென்ட்ரோலஜி. சரியான விடை என்பது ஆர்த்தினாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்த்தினாலஜி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்பது எது? இமயமலை, இந்தியா, தமிழ்நாடு, துருவப்பகுதி. துருவப்பகுதியே சரியான விடை. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் எது? செங்கால் நாராய், சிட்டுக்குருவி, ஆர்டிக் ஆலா, எதுவும் இல்லை. ஆர்டிக் ஆலா தான் வந்து உலகத்திலே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான விடை என்பது ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்த புலவர், பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன். சரியான விடை சத்தியமுத்த புலவர் தான் வந்து பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியுள்ளார். அப்போ சரியான விடை சத்தியமுத்த புலவர்.
பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர். வளம் வருதல், இடம்பெயர்தல், இடம் மாற்றம், வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வந்து வலசை போதல் என்பதே சரியான விடையாகும். இந்தியாவின் பறவை மனிதர் ஜாகிர் ஹுசைன், சலீம் அலி, ஷேக் அப்துல்லா, ஹிதாயத்துல்லா. பறவை மனிதர் யார்? சலீம் அலி என்பது சரியான விடையாகும். கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, ராபர்ட் கிளைவ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஹாக்கிங். த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பது சரியான விடையாகும். கிழவனும் கடலும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசை பெற்றது? 1975, 1934, 1885, 1954? கிழவனும் கடலும் நூல் வந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு என்பது 1954 என்பது சரியான விடை. எத்தனை நாட்களுக்கு மனோலின் சாண்டிகோவிடம் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக கடலுக்கு சென்றான்? 50 நாட்கள், 40 நாட்கள், 60 நாட்கள், 25 நாட்கள். சரியான விடை என்பது 40 நாட்கள் ஆகும். இரட்டை காப்பியங்கள் என குறிப்பிடுவது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, மணிமேகலை, குண்டலகேசி. எது சரியான விடை? சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பது இரட்டை காப்பியங்களாக போற்றப்படுகிறது. அப்போ சரியான விடை என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. திங்கள் என்பதன் பொருள் நிலவு, சூரியன், நட்சத்திரம், வானம். திங்கள் என்பது நிலவு. ஞாயிறுனா சூரியன். கதிரவனுக்கு மற்றொரு பெயர் தான் ஞாயிறு. ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கக்கூடிய சொல். திங்கள் என்பது நிலவை குறிக்கக்கூடிய சொல். சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால், நாராய், கொக்கு, காகம், புறா. செங்கால் நாரா என்பது சரியான விடையாகும். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்து இயல் 2க்கான ஒன்லைனர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் புக்கில் படிச்சிட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவிஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அடுத்தடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்த இயல்களோட ஒன்லைனர்ஸ் வந்து வரும். தவறாமல் பாருங்கள். பாட் என்பிசியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.